ஒரு காலத்தில் ஹார்மோனவில்லே என்ற அமைதியான கிராமத்தில் வலுவான தார்மீக விழுமியங்களுக்கும் அசைக்க முடியாத துணிச்சலுக்கும் பெயர் பெற்ற குழந்தைகள் குழு ஒன்று வாழ்ந்து வந்தது. இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் அவரவர் தனித்துவமான பலம் மற்றும் குணங்களை கொண்டவர்கள். சரியானதை செய்வதற்கும் நீதிக்காக நிற்பதற்கும் பகிரப்பட்ட அர்ப்பணிப்புடன் பிணைக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவின் தலைவர் சோஃபி என்ற இளம்பெண் அவளுடைய கருணை மற்றும் பச்சாதாபத்திற்கு பெயர் பெற்றவர். சோஃபி எப்போதும் மனிதர்களிடமும் விலங்குகளிடமும் உள்ள நல்லதை காணும் வழியை கொண்டிருந்தார். ஒரு நாள் கிராமத்தின் புறநகரில் உள்ள மந்திரித்த காடுகளுக்கு அருகில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த போது அவர்கள் உதவிக்காக ஒரு துயர அலறல் கேட்டது. சத்தத்தைத் தொடர்ந்து முட்கள் நிறைந்த புதரில் சிக்கிய டிராகன் குட்டியை கண்டுபிடித்தனர். மற்ற கிராமவாசிகள் தயக்கத்துடனும் பயத்துடனும் இருந்தபோது இந்த ஒழுக்கமுள்ள குழந்தைகள் டிராகனை மீட்க விரைவதற்கு முன் இருமுறை யோசிக்கவில்லை. கவனமாக குழுப்பணி மற்றும் துணிச்சலுடன் அவர்கள் டிராகனை விடுவித்து அவருக்கு ஸ்பார்க் என்று பெயரிட்டனர். குழந்தைகள் தீப்பொறியை கவனித்துக் கொண்டதால் மந்திரித்த காட்டின் மந்திர உயிரினங்கள் சிக்கலில் இருப்பதை அறிந்தனர். ஒரு தீய சூனியக்காரி தனது இருண்ட மயக்கங்களுக்கு பெயர் பெற்றவர் ஒரு காலத்தில் துடிப்பான நிலத்தின் மீது ஒரு நிழலை வீசினார். நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க தீர்மானித்த தார்மீக குழந்தைகள் சூனியக்காரியை எதிர்கொள்ள ஒரு தேடலை தொடங்க முடிவு செய்தனர். அவர்களின் பயணம் அவர்களின் ஒழுக்கத்தையும் துணிச்சலையும் சோதித்த சவால்களால் நிரம்பியது. வழியில் அவர்கள் பேசும் விலங்குகள், மாய மனிதர்கள் மற்றும் புதிர்களை எதிர்கொண்டனர். அவை தீர்க்க அறிவும் தைரியமும் தேவைப்பட்டன. ஒவ்வொரு குழந்தையின் தனிப்பட்ட பலங்களும் தடைகளை கடப்பதில் முக்கிய பங்கு வகித்தன, ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலுப்படுத்துகின்றன மற்றும் வேறுபாடுகளை மதிப்பிடுகின்றன. அரியின் வஞ்சகமான பொறிகளையும் மாயைகளையும் எதிர்கொண்ட போதிலும் தார்மீக குழந்தைகள் தங்கள் கொள்கைகளுக்கு உண்மையாகவே இருந்தனர். வழி தவறியவர்களிடம் கருணை காட்டி மீட்பை தேடியவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி அநீதிக்கு எதிராக தளராத வீரத்துடன் எழுந்து நின்றார்கள். சூனியக்காரியுடன் நடந்த இறுதி மோதலில் அவளுடைய இதயம் வலி மற்றும் தனிமையால் நிரம்பியிருப்பதை குழந்தைகள் கண்டுபிடித்தனர். பழிவாங்குவதற்கு பதிலாக அவர்கள் அவளுக்கு இரக்கத்தை காட்ட தேர்ந்தெடுத்தனர். அவளை உட்கொண்ட இருளில் இருந்து விடுபட உதவினார்கள். இதன் மூலம் அவர்கள் மந்திரித்த காட்டை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் மந்திரவாதியை நல்லிணக்கத்தின் காவலராக மாற்றினர். தார்மீக குழந்தைகள் ஹார்மோனிவில்லிக்கு ஹீரோக்களாக திரும்பினர். அவர்களின் தைரியமும் இரக்கமும் மற்றவர்களை நீதியின் பாதையை பின்பற்ற தூண்டியது. கிராமம் செழித்தது. மந்திரித்த காடு அதன் மந்திர அதிர்வுகளை மீண்டும் பெற்றது. இந்த தார்மீக குழந்தைகளின் கதை ஒரு காலமற்ற கதையாக மாறியது. தலைமுறைகள் கடந்து சென்றது. கருணை, தைரியம் மற்றும் வலுவான தார்மீக திசை காட்டி ஆகியவை இருண்ட சவால்களை கூட சமாளிக்க முடியும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது.